الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: من يرد الله أن يهديه يشرح صدره للإسلام ومن يرد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ما منكم من أحد إلا وقد كتب مقعده من النار ومقعده من الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நல்லதை விரும்புகிறான், நல்லதை செய்யும்படி அவன் எங்களுக்கு ஆர்வமூட்டிருக்கிறான், கெட்டதை அவன் வெறுக்கிறான், கெட்டதிலிருந்து தவிர்ந்து கொள்ளும்படி அவன் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். நல்லதை செய்வதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய ஆகிரத்துடைய எல்லா நலவுகளையும் அந்த நல்லதோடு அல்லாஹ் சேர்த்து இணைத்து வைத்திருக்கிறான். கெட்டது அதனுடைய வெளிரங்கம் நல்லதை போல விளங்கினாலும் அந்த கெட்டதுல அழிவையும் நாசத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். துனியாலையும் ஆகிரத்திலையும் அழிவையும் நாசத்தையும் கேவலத்தையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நல்லதை செய்வதில் மக்கள் பொடுப்போக்காக இருக்கிறதுக்கு காரணம், பாவங்களை செய்யறதுல மக்கள் வேகமாக இருக்கிறதுக்கு காரணம், நல்லதுடைய பிரயோஜனங்கள் கண்ணுக்கு உடனடியாக விளங்காததுதான் காரணம். எதெல்லாம் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் நன்மையான காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த நன்மையான காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய பலனை, அதனுடைய பிரயோஜனங்களை, அதனுடைய நலவுகளை உடனடியாக பார்த்துக்கொள்ள. நாங்கள்லாம் தராவிய தொழுதோம், இஷா தொழுதோம், வெளிரங்கத்தில் யாராவது ஒருத்தர் வெளியில் உள்ள கேட்டா, சும்மா தொழுதிங்களே அப்பா, அவங்களுக்கு என்னப்பா கிடைச்சி, தொழுதிங்களே என்ன கிடைச்சிச்சு என்று கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும், அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் தொழுறோம். எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது: மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் غفر له ما تقدم من ذنبه. யார் ரமலானுடைய மாதத்துல இரவேல நின்று வணங்குவாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்ப இரவு வணக்கத்தை கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, ரமலானுடைய மாதத்துல இரவுல வணங்குறதுனால அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்க சொல்லுதோம். வெளிரங்கத்தில் என்னத்தை கண்டிங்கன்னு கேட்டா, வெளிரங்கத்தில் உண்டையும் காண இல்லை. மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, அதே கேள்விய நாங்க பாவம் செய்யக்கூடியவங்கள்ட்ட கேட்டா அல்லது தீன் இல்லாதவங்க கேட்டாங்கடா, நீங்க எல்லாம் நைட்ல போனீங்களே, அல்லது நீங்க எல்லாம் இந்த பாவத்தில் ஈடுபட்டீங்களே, இதனால உங்களுக்கு எல்லாம் என்ன நஷ்டம் வந்தது என்று கேட்டா அவங்க சொல்லுவாங்க, வெளிரங்கத்தில் ஒன்றுமே வர இல்லை, வெளிரங்கத்தில் ஒன்று உண்டாவே இல்லை, நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதனுடைய நலவுகளை உலகத்துல உடனே உடனே காட்டாம இருக்கிறதும், பாவங்களுடைய கெடுதிகளை அதனுடைய அழிவுகளை உடனே உடனே அந்த சுட சுட
காட்டாம இருக்கிறது தான். மக்கள் நன்மையில பொடுப்போக்காக இருக்கவும் பாவத்துல வேகமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நன்மைக்குரிய லாபம் உடனடியாக காட்டப்பட்டா பயானே தேவைப்படாது, பயானே தேவைப்படாது. ஏண்டா உடனைக்குடன் அதனுடைய பிரயோஜனங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க? ஏண்டா மக்கள் தானாகவே நல்லதின் பக்கம் இழுபட்டு கொண்டே போவாங்க. சொல்லவும் தேவையில்லை, அழைக்கவும் தேவையில்லை, வாங்க செய்யுங்கன்னு யாரையும் அறிமுகப்படுத்தவோ வற்புறுத்தவோ தேவையில்லை, எல்லாரும் சும்மாவே செய்வாங்க. மேலான கண்ணியமான சோர்களே, பெரியவர்களே, பாவத்துக்குரிய தண்டனையும் அந்தந்த நேரத்திலே அப்பாப்பே கொடுக்கப்பட்டா பாவத்திலிருந்து தவிர்ந்து போங்கன்னு யாருக்கும் சொல்லவே தேவையில்லை, எல்லாரும் பாவத்திலிருந்து சும்மாவே தவிர்ந்து கொள்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாவத்தில் ஈடுபட்ட உடனே அதனுடைய தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். பாருங்க நேத்ரா, அவர் தினால ஈடுபட்டு அவர் அங்கனைக்கே தாண்டு போயிட்டாராம், எல்லா மக்கள் பேசிக் கொள்வாங்க. நேற்று அவர் தினாக்கு போனாராம், அல்லது அங்க ஏதாவது குடிச்சாராம், அல்லது ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சாராம், அவர் உடனே பூமி அப்படியே இழுத்து கொண்டதாமே, நேற்று அங்க அப்படி நடந்ததாமே, நேற்று இங்க இப்படி நடந்ததாமே, அந்த ஊர்ல அப்படியாமே, இந்த ஊர்ல இப்படியாமே என்று மக்கள் பேசிக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் பாவத்தை தெரிந்து கொள்வாங்க, வேலை லேசா போயிடும். அல்லாஹு தஆலா அவன் அப்படி செய்யாம ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் சோதனைக்காக. விஷயங்களை விளங்கப்படுத்திட்டு உங்களோட இஷ்டம் என்று அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு அல்ல இடம் கொடுத்திருக்கிறார். அவங்கவுங்களோட விருப்பம், இந்த காலம் உங்களோட விருப்பப்படி நீங்க இதை பாவிக்கலாம். எதுக்கு பாவிச்சா லாபம், எதுக்கு பாவிச்சா நஷ்டம் விளங்கப்படுத்திருக்கிறார், தெளிவுபடுத்திருக்கிறார். சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால தான் இந்த பயான்கள் தேவை. அதனால தான் அடிக்கடி ஆர்வம் ஊட்டிக்கொண்டே இருக்கணும், ஆசை ஊட்டிக்கொண்டே இருக்கணும், உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கணும், பேசப்பட்டு கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்று சொல்றதுக்கு காரணம் அதுதான். எங்களுக்கு தெரியும் தானே, நாங்க முந்தி பயான் கேட்டிருக்கிறோம் தானே, சொர்க்கத்தை பத்தி நாங்க கேட்டிருக்கிறோம், நரகத்தை பத்தி கேட்டிருக்கிறோம், விளங்கி வச்சிருக்கிறோம், புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம், வாசிச்சிருக்கிறோம், தெரியும், போதும். இல்ல மேலான சோதர்கள், அடிக்கடி பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் அடிக்கடி நல்ல விஷயங்களை பேசுங்க, அடிக்கடி மௌத்த பத்தி பேசுங்க. அக்திரு திக்ராஹாதிமல்லதார், எல்லா இன்பங்களையும் அப்படியே இன்பங்கள் எல்லாம் துன்பங்களாக்கக்கூடிய, சந்தோஷங்களை எல்லாம் அப்படியே கவலையாக்கி போடக்கூடிய மௌத்த அடிக்கடி நினைவூட்டி கொண்டே நீங்க என்ன அங்கே சொல்லலாம். அப்ப அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க, அடிக்கடி நல்ல விஷயங்களை பேசணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஃபபஷிர் இபாதில்லதீனா யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனா அஹ்ஸனா உலாயிகல்லதீனா ஹதாஹுமுல்லாஹ் வஉலாயிகஹுமுல் அல்பாப். நபியே, விஷயங்களை கேட்கறாங்க, புத்திமதிகளை கேட்கிறாங்க, அதுல நல்லதை எடுத்து நடக்கிறாங்களே. ஃபபஷிர் இபாத் அல்லதீனா யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனா அஹ்ஸன. விஷயங்களை கேட்கிறாங்க, பயான்களை கேட்கிறாங்க, நல்ல விஷயங்களை கேட்கிறாங்க, அதுல நல்லதை எடுத்து நடக்கிறாங்க. சொல்லப்படக்கூடியதுல எது நல்லதோ அதை வாழ்க்கையில எடுத்து நடக்கிறாங்க. அவங்களுக்கு நபியே நீங்க நன்மாராயம் சொல்லுங்க, சந்தோஷமான செய்திகளை சொல்லுங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லுங்க. இத போல என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்புகளை சொல்லுங்க, ஆகரத்தில் கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்களை சொல்லுங்க. நல்லதை கேட்கறதுனால உள்ள பிரயோஜனம், நல்லதை கேட்கறதுனால கிடைக்கக்கூடிய லாபம், நல்லதை கேட்கறது திருந்துறதுக்கு காரணமா அமையுது. ஒரு மனிதன் திருத்தத்துக்கு முதல் கட்டம் என்ன தெரியுமா? நல்ல விஷயங்கள் காதுக்கு விழுவது. திருந்துறதுக்கு முதலாவது காதால கேட்கணுமே, அதுக்குள்ள தானே திருந்துறது. காதால கேட்கவே தயாரில்லைன்னா எங்க திருந்த சந்தர்ப்பம்? அதனால தான் நல்லவங்களோட பழகுங்க, நல்ல நல்ல கூட்டங்கள்ல கலந்துக்கோங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு காது கொடுங்க. ஏனென்னா கயாமத்துடைய நாளையில நரகத்துல போடப்பட்டவங்க சொல்லுவாங்களா,
لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير. நாங்கள் நல்ல விஷயங்களை காதால கேட்டிருந்தோமேடா, நல்ல விஷயங்களை நாங்கள் விளங்கியிருந்தோமேடா, காதால கேட்டு நல்ல விஷயங்களை விளங்கியிருந்தோமேடா, நாங்கள் இந்த அஸ்ஹாபு ஸஈர்ல ஆகி இருக்க மாட்டோம். அஸ்ஹாபு ஸஈர் என்ன யார்? நரகவாதிகள். இந்த நரகவாதிகளுடைய கூட்டத்தில் நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நல்லதை கேட்டிருந்தா, நல்லதை விளங்கியிருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டோமே. நாங்கள் நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்திருப்போம். நாங்க உலகத்துல வாழ்ற காலத்துல நல்லது கேட்க இல்ல, நல்லதை நல்லதாக விளங்க இல்ல, நாங்க கெட்டதை நல்லதாக விளங்கினோம். நல்லதை கெட்டதாக விளங்கி கொண்டதுனால தானே இந்த இந்த நிலைமைக்கு நாங்க ஆளாக இருக்கிறோம். இதுதான் அங்க சொல்ற கருத்துக்கள். இதெல்லாம் போடுற கூத்த எல்லாம் போட்டுட்டு காலத்தை நாசமாக்கி, காலத்தை மண்ணாக்கி, வாழ்க்கையை அப்படியே வீணாக்கிட்டு, துனியாவை நோக்கமா வச்சு, துனியாக்கையே தண்ட முழு நேரத்தையும் காலத்தையும் தண்ட அறிவையும் ஆற்றலையும் தண்ட சக்தியையும் தண்ட எல்லாத்தையும் இங்கே செலவழிச்சு முடிச்சுட்டு அங்க போயிட்டு கொண்டு கதர்றவங்க தான் அதிகம், கதர்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க. சொல்லுவாங்களாமே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, கியாமத்துடைய நாளையில வயோம அல்லாஹ் يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتا ليتني لم أتخذ فلانا خليلا لقد أضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا. அங்க அங்கே முடிவு கண்ணுக்கு விளங்குது. கழிச்ச காலத்துல கழிச்ச காலம் நல்லதுக்கு கழிக்கப்பட்டதா, அதால சொர்க்கம் தயாரானதா, நரகம் தயாரானதா கண்ணுக்கு விளங்குது. நரகமா இருந்தா இனி கவலை என்றா அதை போல ஒரு கவலை எப்பயும் ஏற்பட்டிருக்காது. இங்க ஒரு பெரிய எக்ஸாம் ஒன்று, எத்தனையோ வருஷம் படிச்சு விழுந்து விழுந்து படிக்கிறார், தின்னாம குடிக்காம தூங்காம பெரிய முயற்சிகளை செஞ்சு அந்த எக்ஸாமுடைய அந்த ரிசல்ட்ஸ் அதனுடைய முடிவு நல்லதாக இருந்தா எவ்வளவு சந்தோஷம், அதனுடைய முடிவு மாற்றமாக இருந்தா எவ்வளவு கவலை. இங்கே இருந்தாலும் ஏதாவது செஞ்சு கொள்ளலாம், ஏதாவது மாற்று வழிகள் இருக்குது, வேற வேற முயற்சிகளை செஞ்சு எப்படியாவது முன்னுக்கு வரலாம். ஆனால் வேளாண் சோழர்களை ஆகிறத்துடைய முடிவு மாற்றமாக அமைந்தால் என்ன செய்யலாம்? யாருக்கிட்ட போவ? மாற்று முயற்சி ஒன்று இருக்குதா? கரை சேர்றதுக்கு ஒரு வேறொரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குமா? வேறொரு வழி ஒன்று இருக்குதாண்டா? இல்லை இல்லை என்ற அவங்க விளங்கி கொள்றாங்க. அதனால அவங்களோட ரெண்டு கையையும் கடிச்சு துப்புவாங்க தந்து வரைக்கும். ரெண்டு கையையும் கடிச்சு கடிச்சு துப்பி துப்பி சொல்லுவாங்களா, யாலை தனி தகத்து நாங்கள் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எங்களுக்கு அழகான புத்திமதிகள், நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டது. ரசூல்மார்கள், நபிமார்கள், உலமாக்கள், குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது தான். நாங்கள் அந்த நபியுடைய வழியில் நடந்திருக்க கூடாதா? அந்த நபி வழி நடந்திருந்தால் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டோமே. எங்களோட கூட்டாளிமார்கள், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார், எங்களோட நண்பர்கள், நாங்கள் பலவீனவங்க, அவங்க நல்லவங்களா இருந்திருக்க கூடாதா? நாங்கள் நல்லவங்களோட பழவி இருக்க கூடாதா? எங்களோட தொடர்புகள் நல்லவங்களோட இருந்திருக்க கூடாதா? எங்களோட மனைவிமார்கள் நல்லவங்களா இருந்திருக்க கூடாதா? கூட்டாளிமார்கள் நல்லவங்களா இருந்திருக்க கூடாதா? ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்ல நாங்க வாழ்ந்திருக்க கூடாதா? நாங்க கெட்டவங்களோட பழகினதுனால தானே நாங்க திருந்தறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தும், திருந்தறதுக்கு முன் வந்த நேரத்திலையும் எங்களோட கூட்டாளிமார்கள், எங்களோட சூழல், எங்களோட தொடர்புள்ளவங்க மாற்றமாக இருந்ததுனால எங்களை திருந்த உடையிலேயே, திருந்த உடையிலேயே நான் திருந்த போன ஆள் தானே. இன்னைக்கு எவ்வளவு பேர் சொல்றாங்க, நாங்க எல்லாம் அப்படி போய் அப்படி நடந்திருந்தா, அவங்களோட பழவி இருந்தா இன்றைக்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம், எங்கட எங்கட நிலைமையும் வேற.
மேலான கண்ணியமான சோர்களே பெரியார்களே, இதெல்லாம் அந்த வருத்தத்துல அந்த வேதனையில அந்த கவலையில சொல்லக்கூடிய கருத்துக்கள். இந்த கருத்துக்களுக்கு எந்த இந்த கருத்துக்களால எந்த பலனும் இல்லை. இந்த ஃபிரவுன் ஃபிரவுன் அந்த நைல் நதியில அப்படியே அதாவது மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்துல அவன் சொன்னானா, ஆமந்து பிரபி மூசா வஹாரோன், நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்ப கொண்டு ஈமான் கொண்டுட்டேன் என்று சொன்னானா. முந்தி புத்திமதி சொல்லப்பட்டு கொண்டே இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலடிக்கு போயிட்டு விலங்க படுத்தினாங்க விஷயங்களை. அப்ப எல்லாம் படை இல்ல, அப்ப விலங்க இல்ல, அப்ப அவருக்கு அநியாயம், அவரை இல்லாமாக்குறதுக்கு வழிய திட்டத்தை போட்டான் ஃபிரவுன். ஏண்டா இவர் சொல்ற கருத்து உடனே விலங்க இல்ல, எப்ப அல்லாஹ் வந்து சுட சுட கொடுக்கற அமைப்பில்ல, டைம் கொடுத்து சந்தர்ப்பம் கொடுத்து காலம் நல்ல உச்ச கட்டத்தை அடைய கூட தான் கொடுப்பான். அல்லாட தர்த்தீப் சிஸ்டம் அதுதான், அவன் அமைப்பு அப்படித்தான். தவறு செய்யறவங்களுக்கு உடனே உடனே இல்ல, அவங்க செஞ்சு செஞ்சு திருந்துறதுக்கும் சந்தர்ப்பங்களை உருவாக்குவான். நல்ல பேச்சுக்களை அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கேட்கறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பான். திருந்துறதுக்கு எத்தனையோ சூழல்கள் அமைப்பான். அப்படி எல்லாம் சந்தர்ப்பங்கள் அமைஞ்சியும் அதெல்லாம் தட்டி கழிச்சு கழிச்சு அதை உண்டையும் கணக்கெடுக்காம அவரது பாவத்திலேயே அவர் பிடிவாதமா இருக்கிறார், அவரது பாவத்தில் அவர் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே இருக்கிறார், இருந்து கொண்டே இருக்கிறார். அப்படியே போயிட்டு போயிட்டு ஆக டப்புக்கு போவாரு, உச்ச கட்டத்தை அடைவாரு. அதுக்கு அங்கல இவருக்கு இனி ஒரு சந்தர்ப்பம் இல்லை, அப்பதான் எல்லாம் தட்டுவான். அந்த டைம்ல ஒத்தராலே ஒன்று செய்யல. அதனால தான் அவன் இரக்கம் உள்ளவன் என்று சொல்றதோட அவன் இரக்கத்துக்கு அளவே இல்லை, அவன் அன்புக்கு அளவே இல்லை, அப்படி இரக்கம் அவன். ஆனா அதே நேரத்தில் குர்ஆன்ல இன்ன பக்ஷ ரப்பிக லஷதீத், அவன்ட பிடியும் பயங்கரமானதுன்னு சொல்றான். அல்ல நாங்க பிடிச்சா ஒத்தராலே ஒன்று செய்யல. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே, அந்த அடிப்படையில அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் இஸ்திதராஜ். இஸ்திதராஜ் என்றது கொஞ்சம் கொஞ்சமாக சந்தர்ப்பம் கொடுத்து கொடுத்து கொடுத்து, அவகாசம் கொடுத்து கொடுத்து, டைம் கொடுத்து கொடுத்து, திருந்தரத்துக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொடுத்து, அதுக்கு பிறகு பிடிக்கிறது. இஸ்திதராஜ் என்ற அப்படி அதுக்கு தான் அவங்களுக்கு தெரியாது, அவங்க விளங்கிக் கொள்ள மாட்டாங்க. நாங்க சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டே இருப்போம், அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்போம். இஸ்திதராஜ் என்றது கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய வைக்கிறதுக்கு சொல்றது. தராஜ் என்றா உள்ளுக்கு உள்ளுக்கு நுழைந்தார். அல்லாஹ் சொல்றான் ஒரே அடிக்கை அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறோம். மீன் பிடிக்கிறவர் நான் அடிக்கடி சொல்றாரு, தூண்டில போட்டு மீனை பிடிக்கிறார், மீன் கொத்தக்கூடிய நேரத்துல ஒரே அடிக்கே இருக்கிறது இல்லை, அவர் அதை பார்த்துக்கொண்டே இருக்கிறார். எங்க அது உசும்பினா இவர் உஜாராவிடுவார். அது உசும்பக்கூடிய நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொத்த கொல இன்னும் டை இன்னும் லூஸ் கொடுப்பார், இன்னும் லூஸ் அப்படி கொடுத்து குனிஞ்சு ருக்குக்கும் போயிட்டுருவார். தேவையில்லை ஆற்றுக்கு இறங்கியே போவார், கடலுக்குள்ள இன்னும் போடுறார் முன்னுக்கு. என்ன இவர் கடல்ல இறங்குறாரு, என்ன இறங்க இல்லை விஷயத்தோட அங்கே இவர் கொடுக்குறார், நல்லா சாப்பிடுங்க விழுங்குங்க, தொண்டக்குள்ளிய அடைஞ்சிட்டுன்றது அவருக்கு விளங்க வந்த உடனே தான் அவர் இழிப்பார். கண்ணியத்துக்குரிய மேலார் சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய பிடி பயங்கரமானது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இப்படியும் சொல்லியிருக்கிறான், மக்கள் பாவம் செஞ்சு கொண்டு அதாவது அல்லாஹ்க்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் நல்ல துனியாட எல்லா வாசலையும் திறந்து கொடுப்போம். பாவத்தில் ஈடுபட கூட வாசல் துறப்படும் அப்படி ஒரு அமைப்பும் இருக்கு குர்ஆன்ல, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ, அவங்க எங்களை நாங்க சொல்ல சொன்ன விஷயங்களை அவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்க கணக்கெடுக்காம அதை மறந்து வாழக்கூடிய நேரத்துல நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ, எல்லா வாசலையும் திறந்து கொடுப்போம். அல்லாஹ் சொல்லல எல்லா வாசலையும் மூடி விடுவோம், வாசலெல்லாம் மூடுவோம் என்று சொல்ல எல்லா வாசலையும் திறந்து கொடுப்போம். துனியாவுடைய எல்லா அமைப்பையும் நாங்கள் கொடுப்போம். துனியா வந்து கொண்டே இருக்கும், காசு வந்து கொண்டே இருக்கும், கொட்டி கொண்டே இருக்கும், துனியாவில் முன்னேறி கொண்டே இருப்பார், பறந்து கொண்டிருப்பார். ஆனால் அல்லாஹ்க்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ்க்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி மாற்றமாக வாழக்கூடத்தான் சொல்றேன், துனியாவுடைய வாசலை திறந்து கொடுப்போம். அப்படி போகக்கூடிய நேரத்தில்
உச்ச கட்டத்தை அடையக்கூடிய நேரத்தில் அகதனாகும் பக்தன் திடீரென்று நாங்கள் பிடிப்போம், திடீரென்று பிடிப்பான். நாங்கள் யோசிக்கிறது அப்படி இல்லை, நாங்கள் அவசரம் தானே, எங்களுக்கு உடனே அல்லாட அதாபுண்டு இறங்கணும். அந்த அவனுக்கு இவனுக்கு இந்த முஸ்லீம்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்கிறாங்களோ, முஸ்லீம் நாடுகளை யார் அடிக்கிறாங்களோ, முஸ்லீம்களுக்கு யார் முஸ்லீம்களை இல்லாமாக்குறாங்களோ, அப்படி யாராவது எவனையா யாராவது ஒருவரை விலகி கொண்டா நாங்கள் நினைக்கிறோம் அவனை அப்படியே இழுத்து எடுத்தா நல்லமே அல்லாம் மேலேந்து அப்படியே வந்து வந்து தலைக்கு விழுந்து இல்லாமல் போனா நல்ல. இது நாங்கள் பேசிக்கொள்றே அப்படி தான், எங்களுடைய யோசனைகள் அப்படி, அல்லாவுடைய அமைப்பு அப்படி இல்லை. கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியவர்களே, திடீரென்று நாங்க பிடிப்போம், அப்பதான் அவங்க முழிப்பாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நன்மையான காரியங்கள்ல மக்கள் பொடுப்போக்காக இருக்கவும், பாவத்துல மக்கள் வேகமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். பாவத்தை எப்பையும் செய்தான் பொதுவாக பாவம் என்று அறிமுகப்படுத்துற இல்ல, பாவத்தை பாவம் என்று அறிமுகப்படுத்தினா மக்கள் பாவத்தில் ஈடுபட மாட்டாங்க. கெட்டதை கெட்டது என்று அறிமுகப்படுத்துற இல்ல, எப்பையும் கெட்டதை நல்லது என்று தான் அறிமுகப்படுத்துறது, அதுதான் முறை. கெட்டதை நல்லது என்று அறிமுகப்படுத்துவாங்க. என்ன அது சைத்தானுடைய அமைப்பு. சைத்தான் குர்ஆன்ல சொல்றான், இந்த மக்களுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா, தவறுகளை பாவங்களை அல்லாஹ்க்கு மாற்றமான விஷயங்களை நான் அலங்கரிச்சு காட்டுவேன். அதை நல்ல மொடிஃபை பண்ணி அதை அலங்கரிச்சு அதை கண்ணுக்கு குளிர்ச்சியாக உள்ளத்துக்கு நல்ல படக்கூடிய மாதிரி அழகுபடுத்தி பசுந்தாக்கி நான் காட்டுவேன். அதுக்கு பின்னாலதான் அஜ்மாயின், எல்லாத்தையும் நான் வழிக்கெடுப்பேன். இது அல்லாஹ் கிட்ட அவன் கொடுத்த உறுதி. உன்னுடைய அடியார்களை நான் அவ்வளவு பேரையும் நான் உலகத்தை அவங்களுக்கு அலங்கரிச்சு காட்டுவேன், உலகத்தை அலங்கரிச்சு காட்டுவேன், பாவங்களை அலங்கரிச்சு காட்டுவேன், ஹராத்தை அலங்கரிச்சு காட்டுவேன், உனக்கு மாற்றமான காரியங்களை அலங்கரிச்சு காட்டுவேன். அதுக்கு பின்னால் அவர்களை வழிக்கெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹும் அல்முக்லஸீன், உன்னுடைய அடியார்கள் யார் யாரை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான், அவங்கள ஒத்தனா ஒரு சைத்தானாலே ஒரு இபிலீசாலே ஒன்று செய்யல. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு யாருக்கு இருக்கிறதோ, அல்லாஹ் எந்த அடியான பாதுகாக்க முடிவு செஞ்சிட்டானோ, எந்த அடியானுக்கு அல்லாஹ் நல்லதை முடிவு செஞ்சிட்டானோ, அவனை ஒத்தனாலே ஒன்றும் செய்யல. எனவே அதையும் சொல்றான், இல்லா இபாதக மின்ஹுல் முக்லஸீன், உன்னுடைய அடியார்கள் முக்லிஸானவர்கள், களப்பற்றவர்கள், அதாவது பரிசுத்தமானவர்களை தவிர மக்கள் அவ்வளவு பேரை நான் வழிக்கெடுப்பேன் என்று இப்ளீஸ் சொல்லியிருக்கிறான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே அவன் சொன்ன முயற்சி, அவன் சொன்னது செய்ய நடைமுறையில இருக்கிறது, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை அலங்கரிச்சு காட்டுறான், இந்த சாமான்களை வஸ்துக்களை அலங்கரிச்சு காட்டுறான், பேர் புகழ் பாராட்டுகள் அலங்கரிச்சு காட்டுறான், அந்தஸ்துகள் பதவிகள் அலங்கரிச்சு காட்டுறான், எப்படியாவது அடையணும். மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, நாங்க பாவத்தை அல்லாக்கு மாற்றமானத அடையணும் அல்லது இந்த துனியாவை அடையணும் என்ற அந்த நோக்கத்துல அந்த அதை போக்கஸ் பண்ணி போகக்கூடிய நேரத்துல ஹராம் ஹலால் விளங்காது. எப்ப துனியாவை நோக்கமாக்கி கொள்வோமோ ஹராம் ஹலால் பார்க்க மாட்டோம் நாங்கள், அதுக்கு ஏதாவது ஒரு சமாளிச்சு கொள்வோம். எங்களை நாட்டை பொறுத்த வரையில, எங்களோட ஊரை பொறுத்த வரையில, சந்தர்ப்ப சூழலை பொறுத்த வரையில ஹராச செய்தார் என்ற இவர் அடைய ஏம் பண்ணி நிற்கிறார், ஏதோ உண்டு. நான் இப்படி ஒரு வீடு கட்டணும், நான் இப்படி ஒரு வாகனம் வாங்கணும், நான் ஒரு இந்த இடத்தை அடையணும், எனக்கு இப்படி ஒரு ஒரு அந்தஸ்து பதவி கிடைக்கணும் என்று அதைத்தான் முழு நோக்கமாக எடுத்துக்கொண்டார். அதை அடையிறதுக்கு முயற்சி செய்வார், முயற்சி கொண்டு போக்குல தடைகள் வரும், தடைகள் வந்து அந்த தடைகள் எல்லாம் கணக்கெடுக்க மாட்டார், அதெல்லாம் தட்டி கழிப்பார். அன்னைக்கு இடையில ஹராமும் குறுக்கிடும், அநியாயம் செய்ய வேண்டி வரும், பாவம் செய்ய வேண்டி வரும், கூடாத வேலைகளை செய்ய வேண்டி வரும், மாற்றமான வேலைகளை செய்ய வேண்டி வரும், அதெல்லாம் பார்க்க இயலாது. அதெல்லாம் கேட்டா சொல்வார், அதெல்லாம் பார்க்க இயலாது, அதெல்லாம் பார்த்தா அடைய இயலாது, அதெல்லாம் பார்த்தா இது அடைய இயலாது, இந்த பதவியை அடைய இயலாது, இந்த சல்லியை சம்பாதிக்க இயலாது, இந்த அந்தஸ்தை அடைய இயலாது, இந்த காரியத்தை சாதிக்க இயலாது, அதெல்லாம் பார்த்தா. ஒரு மூமினை பொறுத்த வரையில, ஒரு தக்குவாதாரிய பொறுத்த வரையில, அவர் அப்படி போக மாட்டார். அவருடைய நோக்கம் அல்லாஹ் அடைகிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைகிறது.
அல்லாஹ்வை அடைவதற்கு தடையா இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுருவார் மூமின். எங்களுக்கு அப்படித்தான் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வை அடைவதற்கு இந்த உலகத்துல ஏதாவது ஒன்று தடையா இருக்கும் என்றா அதெல்லாம் உற்ற வேண்டியது. அதால கஷ்டங்கள் வரையிலும், அதால நஷ்டங்கள் வர மாதிரி விளங்கையிலும், அதால சில சிரமங்கள் ஏற்படையிலும் பரவாயில்லை. இந்த சிரமங்களை நான் தாங்கிக் கொள்ள தயார் அல்லாஹ்வோட பொறுத்தத்தை அடைவதற்காக. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிற விஷயம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக மக்களோட கோவத்தை சம்பாதிக்கிறாங்களோ, அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைறதுக்காக மக்களோட கோவத்தை சம்பாதிக்கிறாங்களோ, அல்லாஹ் இந்த மக்களால் ஏற்படுற கோபத்துக்கு, மக்களால் ஏற்படுற கஷ்டங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். நிச்சயமாக நாங்க ஒரு உண்மையான ஒரு அடியானாக, நான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு தக்வாதாரியாக, நான் ஒரு உண்மையான ஒரு மூமினாக ஆகணும் என்று அந்த சிந்தனையோட நாங்க முயற்சிகள் செஞ்சு கொண்டு போகல. நிச்சயமாக சிரமங்கள் மக்களால் தான் வரும். அதுலயும் விசேஷமா யாராலும் தெரியாம வரும், எங்களையோட இருக்கிறவங்களால, வெளியில இருக்கிறவங்களால வாரது ரெண்டாவது. இன்றைக்கு எங்கத நாங்க தீன் முன்னேற்றத்துக்கு தடை யாரு தெரியுமா? காஃபிர்கள், முஸ்லீம்கள். அல்லாஹ் அடையறதுக்கு தடையா இருக்கிறது முஸ்லீம்கள், எங்களோட இருக்கிறவங்க, எங்களோட சொந்தம், எங்களோட பந்தம், எங்களோட கூட்டாளிமார்கள், எங்களோட மகல்லா வாசிகள், எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்களுக்கு அறிந்தவங்களை முயற்சி செஞ்சு கொண்டே அப்படித்தான் வச்சிருக்கீங்க. அல்லாஹ் அப்படி ஒரு நல்ல மேலான கண்ணியமா நல்ல எதிர்த்தது யாரு? குடும்பம் தானே முதலாவது போடுவா. ரசுல்லாவோட ஆக க்ளோஸ் நெருக்கமான ரசுல்லாவுடைய குடும்பத்தார்கள் என்றோமே, அவங்க தான் ரசுல்லா முதலாவது எதிர்த்து மக்கியவங்க உறவுதான் நடந்தா கவலை. இவர் பொய்யன் சொன்னது குடும்பத்தார் மக்கியவங்க மூமின். அதனால வேணாம் சொல்லி அல்லாஹ் சொல்றான், பெரியோர் வேலையை செய்ய போறீங்க. சோதனையுடைய அடையாளங்களை விசாரிக்கும் உங்களுடைய பார்வை, மூமினுடைய பேச்சு, மூமினுடைய தெரிவிக்கிறேன், வழக்க வழக்கங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று நண்பர்கள் கோபத்தை சம்பாதிச்சு கொள்வாங்க. பார்வை அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவர் பாராட்டையும் காசையும் பணத்தையும் அந்தஸ்தையும் செய்ய வேண்டிய செஞ்சுதான் அதை அடையவே அடையே சந்தர்ப்பங்கள் அமைஞ்சாலும் பாராட்டையும் அடைகிறதுக்கு ஒரு பெரிய சில கட்டங்கள்ல இருக்கேலும் இவருக்கு இருந்தாலும் கூட நாங்களே பாதுகாத்துக் கொள்ள செஞ்சு கொண்டே அல்லாஹ் தந்தான் என்று தாங்கிக் கொள்ளப்போ வேலை. இவர் மக்கள்கிட்ட இருந்து அழைப்புகளை எதிர்பார்க்க கண்ணியத்துக்குரிய மேலான சோதனை தெரியாது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறதே பாராட்ட எதிர்பார்க்க அடியாண்ட மனோநிலைமை எப்படி இருக்கு? இந்த அடியாண்ட உள்ளத்துடைய நிலைமை எப்படி இருக்கு? இவன் நீயத்தை எப்படி இருக்கு? இவன் நோக்கம் எப்படி இருக்கு? இந்த ரகசியங்கள் அறியலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். நம்பி நாங்களே இறங்கினோம். எங்களோட உள்ரங்கத்தை விளங்கேன்னு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். வெளிரங்கத்தை மக்கள் பார்த்து விளங்குவாங்க, அவளியா குஞ்சேன்னுவாங்க. மக்களுக்கு மத்தியில் அவர் அவளியா குஞ்சி தனிய உண்டு அமைச்சா சந்தர்ப்பம் கிடைச்சா அமைச்சிருவார். அவரு
தனியா யாரும் பாக்குறதுக்கு இல்ல, யாரும் விளங்குறதுக்கு இல்ல, யாரும் எங்களைய பத்தி சொல்றதுக்கு இல்லைன்னா விஷயம் அவ்வளவுதான். அதனாலதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய துஆல ஒரு துஆ தான், அல்லாஹும்மா தஹிர் கல்பி மினன் நிஃபாக், யா அல்லாஹ் இந்த உள்ளத்தை நயவஞ்சக தனத்துல முனாஃபிக் தனத்துல இருந்து சுத்தமா, முனாஃபிக் தனத்துல இருந்து இந்த உள்ளத்தை சுத்தமாக்கி, நயவஞ்சகத்தனத்துல இருந்து பாதுகாப்பாயா, உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயா. என்னுடைய அமல்கள், இந்த அமல்களை மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி நான் செய்யறதுல இருந்து என்னைய பாதுகாப்பாயா. மக்கள் பார்க்கறதுக்காக அமலை செய்யறது, வலிசானி மினல் கதிப, இந்த நாக்க பாவத்திலிருந்து பாதுகாப்பாயா, பொய்யில இருந்து. வலிசானி மினல் கதிப், இந்த நாவ நாக்க வாய பொய் சொல்றத இருந்து பாதுகாப்பாயா. وعيني من الخيانة وعيني من الخيانة என்னுடைய கண்ணை மோசடியில் இருந்து பாதுகாப்பாயா, மோசடி. فإنك تعلم خائنة الأعين وما تخفي الصدور. ஏனென்றா யா அல்லாஹ், நீ கண்ணுடைய மோசடி அறியக்கூடியவன், உத்தர பார்க்க கொல என்ன நோக்கத்தோட பார்க்கிறோம் என்றத விளங்கிக் கொள்ளையிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். நல்ல நோக்கத்தோட பார்க்கிறோமா, வேற வித்தியாசமான நோக்கத்தோட பார்க்கிறோமா, இறக்கத்துல பார்க்கிறோமா, கோபத்துல பார்க்கிறோமா, பொறாமையில பார்க்கிறோமா, அல்லது வேற நயம வஞ்சகத்தோட பார்க்கிறோமா என்ற அந்த பார்வை தான், ஒரே பார்வை. அது நல்லதா கெட்டதா வெளிரங்கத்தை வச்சு முடிவு செய்யல. நாங்க சொல்லலாம் அவரங்க, நான் இறக்கத்துல தான் பார்த்தேன் சொல்ல கொள்ள சொல்லும், பார்த்தது இறக்கத்துல இருந்து, ஆனா நோக்கம் வேற, இவர் பார்த்த நோக்கம் வேற, சொல்ல கொள்ள சொல்லும் நான் இறக்கத்துல பார்த்தேன். எனவே நீ கண்களுடைய மோசடியை அறியக்கூடியவன், நெஞ்சங்கள் உள்ளங்கள் எதை மறைத்து வைத்திருக்கிறதோ அதையும் நீ அறியக்கூடியவன், உள்ளங்களுடைய ரகசியங்களை அறியக்கூடியவன் நீ. அதனால்தான் அமல்களுக்கு கூலி அல்லாஹ் தான் கொடுப்பான், அல்லாஹ் தான் கொடுக்கலும், வேற யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா யாருக்கு உள்ரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் விளங்கக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவனுக்கு தான் கூலிய கொடுக்கலும். இல்ல சில நேரத்தில் வெளிரங்க செயல் அது நல்ல அமலா இருக்கலும், அது நோக்கம் வேறொண்டா இருக்கலும். வெளிரங்கம் ஒரு நல்ல ஒரு செயல ஈடுபடுறார், அந்த நோக்கம் கெட்டதா இருக்கேன். செயல் நல்லது தான், நோக்கம் வித்தியாசமா இருக்கேன். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சோதர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களை எல்லா ரகசியங்களையும் அறியக்கூடியவன். ஆக நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களைய இந்த குர்ஆனை வச்சு ஹதீஸை வச்சு எங்களையே நாங்க செக் பண்ணி கொள்ள வேண்டியது, எங்களையே நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது, நான் எந்த இடத்துல இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலான சோதர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கெங்கட சொந்த வாழ்க்கையை சீர்திருத்தத்துக்கு முயற்சி செய்யணும். நோன்பு வந்தா சுபகுடைய தொழுகைக்கு பள்ளிவாசல் எப்படி செழிப்பாக இருக்கிறதோ, பள்ளி வாசல்கள் சிறப்பாக இருக்கிறதோ, பார்க்க சந்தோஷமா இருக்கிறதோ, இது தொடரணும். மேலான சோதர்களே, இது தொடரணும். சுபகுடைய தொழுகை அஞ்சு நேர தொழுகையில் ஆக முக்கியமான தொழுகை. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கட காலத்துல நாங்க உத்தர முனாஃபிக் என்று விளங்கி கொள்றேன்டா, ஐடென்டிஃபை பண்றேன்டா, நாங்க அவரை சுபகுக்கும் இஷாக்கும் கவனிப்போம், சுபகுக்கும் இஷாக்கும் வராதவரை தொடர்ச்சியாக யார் வராம இருக்கிறாரோ அவரை முனாஃபிக் என்று முடிவு செஞ்சிருவோம். அஞ்சு நேர தொழுகையில ஒரு கஷ்டமான ஒரு தொழுகைத்தான் சுபகுடைய தொழுகை. அஞ்சு நேர தொழுகையில அதிகமான நன்மைகளும் சிறப்புகளும் சொல்லப்பட்ட தொழுகை சுபகுடைய தொழுகை. முனாஃபிக்கீன்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு தொழுகை அது. முனாஃபிக்கீன்கள் நபியுடைய காலத்துல இமாஞ்சமாத்தோட தொழுவாங்க. முனாஃபிக்கீன்கள் முனாஃபிக், அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களை பத்தி சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுக்கும் விளக்கம் இவர் முனாஃபிக் என்று. ஆனா ஒன்று செஞ்சு கொள்ளையில, ஏன் கலிமா சொல்லியிருக்கிறார், யுத்தத்துல கலந்து கொள்றார், தொழுகையில கலந்து கொள்றார், அதனால ஒன்றும் செய்யல. அதனால அவங்கள பாட்டுல அவங்கள ரசூலா விட்டாங்க, இந்த நேரம் வெட்டி கொண்டே தான் இருப்பாங்க. முனாஃபிக்கீன்கள் அமைப்பு எப்படி என்றா, கஷ்டமா எப்ப கஷ்டமோ அப்ப பின்வாங்கிடுவாங்க, கஷ்டமான காரியங்களில் ஈடுபட மாட்டாங்க,
கஷ்டமான அமல்களை ஈடுபட மாட்டாங்க, லேசானதுல தலையை காட்டி கொள்வாங்க. தபூக்குடைய யுத்தத்துக்கு போகணும். கடைசியாக நடந்த ரசூலுல்லா ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கடைசியாக நடந்த யுத்தம், மதீனாலிருந்து போறதுக்கு 2 மாசம், மதீனாலிருந்து தபூக்லேருந்து மதீனாவுக்கு வாரத்துக்கு 2 மாசம், மொத்தம் 4 மாசம் அந்த தபூக்குடைய யுத்தத்துக்கு போனது. கடுமையான சூடான காலம், ஈத்தம் பழங்கள் ஈச்ச பழம் பிக்கிற காலம். முனாஃபிக்கீன்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த சூட்டு காலத்துல போவானும் என்ன, சூடு காலம் இந்த காலத்துல யுத்தத்துக்கு போவாதீங்க என்ன அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு சூடு சரி வராது, அவங்களுக்கு தெரியும் போனா அவங்களுக்கு பயம் போனா இதெல்லாம் மண்ணா போயிடும். வருஷத்து முழு சீசனே அந்த ஈச்சப்பழம் அந்த ஈத்தப்பழத்தை வச்சுதான் அதை பிக்கிற அதை பிச்செடுத்து அதால தான் முழு வருஷத்தையும் ஓட்டோடும். அதனால போனா அது முன்பின் ஆகும் என்ற பயம். அல்லாஹ் உடனே குர்ஆன் ஆயத்தை இறக்கினான், நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, பொதுவா சொல்றான் இந்த மக்களுக்கு சொல்லுங்க, யாரு சூடுன்னு சொல்றாங்களோ நரகத்துடைய சூடு இதை விட பயங்கரமானதுன்னு சொல்லுங்க. இந்த சூட்டை தாங்கி கொண்டா அந்த சூட்டுல இருந்து தப்பேலும், இந்த சூட்டுல இருந்து தப்பினா அந்த சூட்டுல மாட்டிப்பட வேண்டி வரும், அந்த சூட்டுக்கு ஆளாக வேண்டி வரும். மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, அதனால இன்றைக்கு தேவை என்ன என்றா, ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையுடைய திருத்தம் தான் தேவை. எந்த வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை, எங்கட ஃபேமிலி, எந்த வைஃப், எந்த பிள்ளை, எந்த பொறுப்புல உள்ளவங்க, அவங்களோட விஷயத்த நாங்கள் முழுமையான கவனம் செலுத்தோம். அடுத்தது எங்கட வியாபாரம் தொழில், வியாபாரங்கள் ஏந்தாலும் சுத்தமா அமையும். 100க்கு 100 எங்கட நாட்டில் ஏலா என்றாலும் எவ்வளவு வேலுமோ அவ்வளவு மேக்சிமம் முயற்சியும். ஏனென்றா மேலான சொல்ல, இன்றைக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்குது. சல்லித்தான் நோக்கமா இருக்கும் என்றா சம்பாதிக்கேன், எத்தனையோ ஜாதியிலே சம்பாதிக்கேன். ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்ல, எங்களுக்கு தால் தால் கூற்றதல்ல நோக்கம். இந்த நோட்டுகள் மெஷின்ல அடிக்கிற இந்த பேப்பர் அதால் அல்ல விஷயம். எங்களுக்கு எங்களோட நிலைமைகள் வர்றது அல்லாவோட புறத்துல இருந்து. சின்னொரு நோய் வந்தால் லட்சக்கணக்கல்ல, சில நேரத்தில் கோடிக்கணக்கும் போகுது. அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செலவழிக்கிறாங்க. அதனால மேலான சொல்லை, நிலைமைகளை உருவாக்குறது அல்ல. அதனால இந்த வருமான வழிகள் வார வழி சுத்தமா இருந்தா அல்லாட உதவி அந்த கொஞ்சத்துல இருக்கும். வார வழி அசுத்தமா இருக்குமேடா அல்லாட உதவி இருக்காது. மாற்றமான முறையில ஹராமான முறையில அல்லாஹ் அல்லாவுக்கு அல்லாஹ் தடுத்த அமைப்புல நாங்க எவ்வளவு சம்பாரிச்சு எவ்வளவு புள்ள குட்டிகளுக்கு காணி வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் வச்சுட்டு போறோமோ புள்ளைகளுக்கு அனுபவிக்க கிடைக்காது. முதல் பரம்பரையே அனுபவிக்கிறது சந்தேகம். முதலாவது பரம்பரை அதை அனுபவிக்க என்ஜாய் பண்றதே சந்தேகம். அனுபவிப்பாங்களோ தெரியாது. வார வேகத்துல போகும், வார வேகத்தை விட கூட அதிகமான வேகத்துல போயிரும் அது. அதனால எங்களுக்கு நோக்கம் அதல்ல, எங்களுக்கு தேவை எங்களுக்கு எவ்வளவு கொஞ்சமா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அதுல அல்லாட உதவி இருக்கும். அல்லாட உதவி உள்ள அல்லாவுடைய பரக்கத்துள்ள கொஞ்சம் பணம் அது சிறந்தது. அல்லாட உதவியும் பறக்கத்தும் இல்லாத அதிகமான பணத்தை விட அதிகத்தை வச்ச விஷயம் இல்லை. அதிகமாயிருக்கு, பெருசா இருக்கு, மிச்சமாயிருக்கு, அதல்ல விஷயம். அல்லாட உதவி இருக்குதா, கொஞ்சமா இருந்தால் அல்லாட உதவி இருக்குதா. பரவரோக கால் பெருசா தான் இருக்கு, அதனால அது பெருசா இருக்கிறதுனால அது நல்லதா இல்ல. மேலான சோர்களே, பெரியார்களே, பறக்கத்து என்றது கலீலு ஷை கசீருன்னா கொஞ்சமா இருக்கும், ஆனா அதுல பிரயோஜனம் அதிகமா இருக்கும், அதால தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். முந்தி காலத்துல 10 புள்ள 15 புள்ளைய பெத்தாங்க, என்ன பெரிய தொழிலா யாவரமா, பெரிய இப்படி ஊடு வாசல் பெரிய ஹாஹூவா இருந்துச்சா, ஒன்றுமில்லை. சாதாரண தொழில்கள் யாவரங்கள், எங்களோட முன்னுக்கு எங்களோட பெற்றோர்கள் அல்லது எங்களோட அப்பாமார் எங்களோட மூத்தவங்களோட காலங்களை கொஞ்சம் கொஞ்சம் முன்னால போயிட்டு பார்த்தா எங்களுக்கு தெரியும். பெரிய ஹோபா இருக்கே இல்லை, ஆனால் எல்லா விஷயமும் பசந்தா நடந்துச்சு. மக்கள் நிம்மதியா இருந்தாங்க. முஸ்லீம்களுக்கு கண்ணியம், ஒரு முஸ்லீமா கண்டா கட்டிருக்கிற சாரத்தை அவுத்துட்டு போவாங்க, அவுத்து விட்டுருவாங்க. என்ன முஸ்லீம் இப்ப கண்டா தூக்கி கட்டுற லெவல் அப்படிதான் இன்னைக்கு நிலம். கண்ணியமும் போச்சு, பரக்கத்தும் இல்லை, அல்லாட உதவியும் இல்லை. மேலான கண்ணியமான சொல்லி மாற்று வழிகள் குறுக்கு வழிகள் அதிகமா போச்சு. எங்கட பொதுவா நாங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள தயாரும் இல்லை. எங்கட பெண்களும் சொல்றாங்க அது அந்த காலமா, 10 15 எல்லாம் அந்த காலம். என்ன அந்த காலத்துல புல்லு தானே தீண்டாங்க,
அது அந்த காலத்து சாப்பாடு அப்படி, இந்த காலத்து சாப்பாடு இப்படியா? இதே சாப்பாடு தான். மேலான கண்ணியமான சோர்களே, பெரியார்களே, எங்கட நோக்கங்கள் மாறிட்டு, எங்கட சிந்தனைகள் மாறி, எங்கட செயல்கள்ல மாற்றங்கள். நம்பிக்கை மோசடி. மோசடி என்றது சர்வசாதாரணம். முஸ்லிம் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். முந்தைய அரசர்களுடைய எங்கட நாட்டில் கிட்டத்தட்ட 1200+ வருஷமாக நாங்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முந்தி காலத்தில் அரசர்களுக்கு, அரசர்கள் அவங்களோட பாதுகாப்புக்கு வச்சிருந்தது முஸ்லீம்களை, அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு வச்சிருந்த குக்மார் எல்லாம் முஸ்லீம்கள், அவங்க அட்வைஸ் எடுத்தது, அவங்களுக்கு அட்வைசராக இருந்ததெல்லாம் முஸ்லீம்கள், அவங்களுக்கு மருந்து சாமான்களை கொடுத்தது முஸ்லீம்கள், நம்பிக்கையா வச்சிருந்தது முஸ்லீம்களை தான். மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள் தான் இது. காலப்போக்கில் நம்பிக்கையே இல்லை. முஸ்லீமோட யாரும் செய்ய பயப்படுறாங்க. முஸ்லீம் இந்த கடையில சாமனை தடுக்க பயம் என்றா அதிகமா நம்பர் 2 தான் இருக்கும். பேர் எல்லாம் பார்த்தா அதே மாதிரி, அதே பேர் பொட்டி அப்படி இருக்கு. பார்க்கறதுக்கு சாமானும் மினுங்கி கொண்டு தான் இருக்குது. ஆனா விலைய குறைய கொடுக்குதா ராஜியார்? எடுத்துக்கொண்டு போயிட்டு பாவிக்க கொள்ளத்தான் அது சிரிக்குது சாமான். அப்பதான் அங்க நிற்கிற இந்த பதுவா ஆரம்பிக்குது. அதோட அல்லாட ரஹ்மத் உதவி இல்லாம போகும். அநியாயம் செய்யப்பட்டவன் துஆ நிச்சயமா கபூலாகும். அது காஃபிரா இருந்தாலும் சரி. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வான், முஸ்லீம் அல்லாதவங்க உதவி செய்ய மாட்டானா? துனியாட அவங்களோட தேவைகளை பூர்த்தியாக்க மாட்டானா? அநியாயத்தை பொறுத்தவரையில அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவனோ, அநியாயம் செய்யப்பட்டவன் எவனோ அவன் துஆ அல்லாஹ் கபூல் செய்வான். செக் கொண்டு எழுதி கொடுக்குறோம். செக் தாள் வந்து 1 ரூபா 2 ரூபா தான். அதில் லட்சக்கணக்காக எழுதுறோம். எழுதுறேன் நான், சும்மா இழுத்து விடுறேன். கொடுக்கக்குள்ளே நீயத் எப்படியாவது இழுத்து அடிக்கணும். இனி அல்லாவும் அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பத்தையே அமைக்க மாட்டான். ஹதீஸ்ல வந்திருக்க ஒருத்தர் கடன் எடுக்க கொல திருப்பி கொடுக்கணும் என்ற நீயத்தோடு எடுப்பாருண்டா, அல்லாஹ் அவருக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு உதவி செய்வான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னான். திருப்பி கொடுக்குற நீயத்தோடு எடுத்தா அன்னைக்கு நீயத்து நீயத்திலே உதவி வர ஆரம்பிக்கும். நீயத்து சீராவுக்குள்ளே உதவி வருவது, நீயத்துகள் மாறாக்குள்ள உதவி இல்லாம போகும். கொடுக்கல் வாங்கல் சீராக வேண்டியிருக்கிறது. மேலான சோழர்கள் நம்பிக்கை தேவை, மோசடி இல்லாம போகணும், ஏமாற்றம் பொய் சத்தியம் அல்லாஹ் பொய் சத்தியங்கள் சொல்றது அல்லாட உதவிகள் இல்லாம பொறுத்துக்காரு. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களை, எப்படியாவது எங்களோட ஆகரத்தை நோக்கமாக வச்சு அதுக்கு உதவியாக எங்களோட எல்லாத்தையும் அமைக்கும். மக்களை சந்தோஷப்படுத்துறத நோக்கமாக்கி கொண்டமேண்டா எங்களோட ஆகரம் மண்ணா போயிடும். நல்லா நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா மக்களை திருப்திப்படுத்த இயலாது. மக்களை திருப்திப்படுத்த போனால் முனாஃபிக்கா தான் நடக்கும். ஏன்னா எல்லா மக்களும் ஒரே அமைப்பில் இல்லை. ஒருத்தருக்கு நான் தாடி வச்சா பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அப்ப அவருக்கு அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் வச்சா இவர் கோவிச்சு கொள்வார், இவரை சந்தோஷப்படுத்த வச்சா அவர் கோவிச்சு கொள்வார். மக்கள் எல்லாம் ஒரே சிந்தனையில இல்ல. மக்கள் பல சிந்தனையுடையவங்களா இருக்கிறாங்க. எல்லாருமே தீன்தாரிகள் இல்ல. அதனால எங்களுக்கு தேவையில்லாத சந்தோஷம். தடைய வச்சா பழுக்குது, பழுக்கட்டும் அப்பா. வேற என்ன, எந்த நாளும் பச்சையாவா இருக்க போகுது, எந்த நாளும் இப்படியா இருக்க போகுது. இதை போல நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கக்கொள்ளே ரெண்டு பேர் பாரசீக மன்னர் ரெண்டு தூதுவர்களை அனுப்பி வச்சாங்க. அவங்க எல்லாம் முஷ்ரிகீன்கள், அவங்க முஸ்லீம்கள் அல்ல. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க, அவங்களோட முகத்துல முடி இருக்கே இல்லை, ஃபுல் ஷேவ். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இப்படி யார் வலிக்க சொன்னது? அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, எங்களோட அரசர், எங்களோட ரப்பு. அவங்க அரசருக்கு சொல்றது ரப்பேன்னு தான். எங்களோட ரப்புடைய ஆர்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, ஏண்ட ரப்பு அமரனி ரப்பி, ஏண்ட ரப்பு எனக்கு ஏவிருக்கிறது இந்த தாடியை விடும்படியும் மீசையை கத்தரிக்கும்படியும் அல்லாஹ் ஏவிருக்கிறான் என்று சொன்னாங்க. மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, நாங்கள் நபியை சந்திக்க இருக்கிறோம். கபூர்ல வச்சுடனே நபியை காட்டப்படும். எங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். அதுல ஒரு கேள்வி ரசூலுல்லாஹ் காட்டி கேட்கப்படும், நீ இவரை பத்தி உங்களோட கருத்து என்ன? யார் நபியுடைய அந்த அமைப்பில் வாழ்ந்திருப்பாங்களோ அவங்க சொல்லுவாங்களா இது என்ற ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மாற்றமாக வாழ்ந்திருந்தாங்களோ அவங்க சொல்லுவாங்களா, ஹா ஹா லா அதிரி, ஐயோ எனக்கு யார் என்று தெரியாதேன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் மேலான சோழர்களை பெரியார் உதவிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கயாமத்துடைய நாளையில நபியுடைய கையால ஹவுதுல் கௌசர் அந்த ஆற்றில் இருந்து ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தண்ணி தர போறாங்க. அந்த தண்ணியை குடிச்சா
தாகம் தாகத்தை அண்டையோடு இல்லாமாக்கிடுவானா ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப நாங்க எந்த முகத்தோட நபியை சந்திக்கிறோம்? நான் இது உதாரணத்துக்கு சொல்றேன். இதை போல எல்லா விஷயங்களும் கல்யாண விஷயங்கள் வந்தா இந்த ஊரு கோலத்துக்கு மாவிடிக்கிறத இல்லாமாக்கணும். அவங்கள சந்தோஷப்படுத்த, இவங்களை சந்தோஷப்படுத்த, அப்படி செய்வோம் இப்படி செய்வோம். எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரர் சொன்னார், முக்கியமான இந்த எல்லா ஹோட்டல்ஸும் டிசம்பர் வரைக்கும் ஃபுல், அதாவது எல்லா ஹாலிடேஸும் புக் தான், புக் பண்ணப்பட்டிருக்கிறது. என்னத்துக்கு? கல்யாணங்களுக்கா? இங்க கஷ்டம் என்றோ பஞ்சம் என்றோ ஜகாத் கொடுக்க கையில கேஷ் இல்லையா? எல்லாம் செக் தானாம் இருக்குது, என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா இங்க பார்த்தா எல்லா ஹோட்டலும் புக். இப்ப அடையாளம் போடுறதும் ஹோட்டலுக்கு வந்துட்டு, எங்கிருந்து வந்து அடையாளம் மேலான்னு சொல்றேன். நம்பிக்கை இல்லாம போனதான தான் அடையாளத்தை நான் கொண்டாந்தோம். ஒரு முஸ்லீமுடைய பேச்சு பேச்சு தான், சொன்னா சொன்னது தான், அதுதான் முஸ்லீம், அவர் தான் முஸ்லீம். அடையாளம் போடுறது என்னது? ஒரு மாட்டொண்டு போட்டு வைக்கவா? மாட்டொண்டு போட்டு வைக்கோ. மாட்டு போட்டு ஓடினோம் எவ்வளவு பேர், மாட்டை போட்டு அதுக்கு அங்கலையும் பாஞ்சு போனவங்க எவ்வளவு பேர். எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நிக்கா வலிமா, நிக்கா செய்ய வலிமாவை கொடுங்க. எங்களோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, ரைட், கொடுங்க வாப்பா. இதே பெரிய ஃபேமிலி என்ன, முழு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கிற நீயத்தோட ஒரு சாப்பாடு உள்ள போட்டா எல்லாரும் ஒன்று சேருவாங்க. நல்ல நீயத், மாப்பிள்ளையோட ஃபேமிலி சைடில் உள்ள ஃபேமிலி, பொண்ட ஃபேமிலி சைடு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் உண்டாகிறதுக்கு ஒரு தொடர் அப்போ பேசிக்கொள்வோம். நீங்கள் யார்? ஆ, நீங்கள் மாப்பிள்ளையா? பொண்ணுட ஆட்கள்? ஆ, எங்களோட சொந்த, உங்களோட சொந்தம், இப்படி தொடர்பு உண்டாகும். அன்னைக்கு ஒரு சொந்த பந்தங்கள் அறிமுகமாகும், மஹப்பத் ஒன்று உண்டாகும். கல்யாணத்துக்கு பின்னால மாப்பிள்ள சந்தோஷத்துல கொடுக்கற சாப்பாட்டுக்கு பேர் தான் வலிமா. எல்லா பொறுப்பும் மாப்பிள்ளையிட தான். மகர் கொடுக்கணும் மாப்பிள்ள, மனைவிய போயிட்டு சந்திச்சு தலைமுடிய பிடிச்சு துவா ஊதுறது, அது அது துவா தான், அது அது தாலி என்று இல்லை. பொன்னூட்டிலேருந்து சவடி அப்படியே வருவது மாப்பிள்ள வீட்டு, அதுக்கு ஒரு ஃபாத்திஹா, அதுக்கு பள்ளிக்கிற அதரத்தையும் குட்டியும் போறேன், அதற்கெல்லாம் எங்களோட சவடி தாலி வந்திருக்கிற ஃபாத்தியா ஒன்று. இந்த பாத்தியாவுக்கு நன்மை கிடைக்குமோ பாவம் கிடைக்குமோ தெரியாது. மேலான சகோதரர்களே, தெரியாத ஒரு காலம் செஞ்சோம், அல்லாஹ் மன்னிச்சுருவான். தெரியல அந்த காலங்கள். எங்களோட வளமை இப்படித்தான், இதுதான் ஒரு அமைப்பு செஞ்சு கொண்டு வந்தோம், ரைட் ஹை. இப்ப விஷயங்கள் தெளிவா எடுத்து சொல்லப்பட்ட காலமே. இப்ப பயான் களத்தை விட்டுமே, பயான் இப்ப எங்களுக்கு ஓக்களிக்குது, பயான் கேட்டு அப்படி ரேடியோல பயான் பரக்கத்தா மாஷா அல்லாஹ், நல்ல விஷயங்கள் தெளிவா எடுத்து சொல்லப்படும், குர்ஆன் ஹதீஸ் முன் வைக்கப்படும். எது சரியோ அது சரிதான், அதுல எங்களோட கருத்துக்களை போட்டுக்கொண்டு வளைச்சு கொண்டு அங்கே இங்கேயே ஷார்ட்கட் எல்லாம் தேவையில்லை, சொல்லப்பட்டதை நாங்கள் செய்வோம். அப்ப எங்களுக்கு சொல்லிக்கு மாப்பிள்ள வந்து மனைவிய ஃபர்ஸ்ட் முதலாவது சந்திக்க போல தலைமுடியை பிடிச்சு துவா ஓதுங்க. யாருலாம் இந்த பெண்ணுடைய நலவை கேட்கிறேன் உனக்கிட்ட, நான் இந்த பெண்ணை விரும்பினது இவட பசுந்துக்கு, இவட அழகுக்கு, இவட வெளிரங்கம் அழகா இருக்குது, இவட உள்ரங்கம் எப்படியோ தெரியா, இவள்கிட்ட குணம் எப்படியோ தெரியா, அதனால இவள நலவை கெடுதிய வச்சது நீ, இவள்கிட்ட நலவை நான் உனக்கிட்ட கேட்கிறேன், இவள்கிட்ட கெடுதல இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். துவாட கருத்து அதுதான். اللهم اني اسالك خيرها وخير ما جبلتها علي واعوذ بك من شرها وشر ما جبلتها علي. மாப்பிள வீட்டுக்கு ஏற்பாடு செய்யும், சொந்த ஊடோ கூலிக்கோ ஏதோ. செலவங்க சொல்றது நாங்க என்ன ஒன்றும் கேட்க இல்லை, எல்லாம் அவங்க இனி தேடி போனது அப்படி இடத்த முல்ல தேடி பாக்குற உள்ளுக்கால எங்க உடு கட்டி வச்சுக்கிறாங்க, அது இதெல்லாம் விஷயத்த விளங்கி கொண்டு அங்க போடுறது, அங்க இனி கபூல் செஞ்சிருவாங்க. கேட்டா சொல்றது ஒன்றும் கேட்க இல்லை. நான் ஹதீஸ்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இயகூனூ ஃபுகரா யுக்னீஹிமுல்லாஹு மின் ஃபத்லி. நீங்க கல்யாணம் முடிக்கக்கூடியவங்க ஏழைகளா இருந்தா அல்லாஹ் அவன் கிருபையை கொண்டு உங்களைய பணக்காரர் சீமான்கள் ஆக்குவான். குர்ஆன்ல சொல்றேன், நல்ல உறுதி தான், பயப்படாத, உனக்கு ஏண்ட உதவி இருக்கு, நீ இறங்கு, நீ ஏழைகளை முடிச்சா அவங்க ஏழைகளை கஷ்டத்துல முழுவோம் இந்த பயம் உனக்கு தேவையில்லை, அதுக்கு ஏண்ட உதவி உனக்கு இருக்கு, இறங்குன்னு தான் சொல்றான். அல்லாத வாக்குறுதி, அல்லாவை நம்பி இறங்க வேண்டியது. அல்லாவை யாரு நம்பினாங்களோ அல்லாஹ் அவங்களை நம்பிக்கையை வீணாக்க மாட்டான் என்று தான் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. உமைய தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது யார் தவக்கல் வைக்கிறாங்களோ சரியா, ஃபஹுவா ஹஸ்பு, அல்லாஹ் அவன் நம்பிக்கைக்கு அவன் தவக்கலுக்கு அல்லாஹ் போதுமானவன். குர்ஆன் அப்படிதான் சொல்லிச்சு.
அப்ப இவர்த்த எடுத்து கொண்டாந்து வைக்கணும். முழு பொறுப்பு மாப்பிள்ளையிட சின்ன கொடுக்கறது, உடுக்க கொடுக்கறது, நோய்வாய்ப்பட்டா மருந்து கேட்பாடு செய்யறது, அந்த மனைவியை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது, பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது. சிலவங்க போட்டிக்கிற பர்தாவை கலட்டி விட்டுடுறாங்க, எனக்கு இந்த பர்தா கிருதா எல்லாம் சரி வராது, கலட்டி பர்தாவா. இவன் பெரியப்பாவே இல்லையா? இவர் இன்னும் இன்னும் அந்த மனைவி கிட்ட நல்லதை உருவாக்க வேண்டியவர், இன்னும் தீனுடைய மார்க்க விஷயத்துக்கு உதவியா இருக்க வேண்டியது, பாவத்தில் இருந்து தடுக்க வேண்டியவர், பாவத்துக்கு காரணமா இருக்கிறேன். எவ்வளவு பெரிய குற்றம். மேலான கண்ணியமான சில விஷயங்கள் எல்லாம் நல்லா விளங்கி குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு விளப்பம் ஒரு மாப்பிள்ளைக்கு இருக்கும். ஏன்னா பொம்புலேட வெப்பன் ஆயுதமே கண்ணீர் தான், அழுந்தா எல்லாம் படுத்துடும். எல்லாம் கதை அவ்வளவு தான். இந்த அழுவைக்கு மயங்கினம் குடும்பம் நடத்தையெல்லாம் போயிட்டு பொம்பளை வேலையே அழுகுறது தான் நல்லா. அப்படி ஒரு பெரிய ஒரு கோட்டா கண்ணீரை வச்சுக்கிறான் அவங்கள, சும்மா அப்படியே பேசிக்கொண்டு போகலே கொட்டும். அதெல்லாம் கொட்டுறமாய் கொட்டட்டும், நாங்கள் ரொம்ப நிதானமாக நின்று அவ விளங்கி அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளை கொடுப்போம். உமா கிட்ட போனா உமாவும் அழுவாடே, நீ கல்யாணம் முடிக்க முந்தி அப்படி இருந்தா இவள் வந்து எல்லாத்தையும் இல்லாமிட்டாள். தாத்தா கிட்ட போனா அவன் தான் சொல்லுவா, வைஃப்கிட்ட போனா என்ன ஒவ்வொருத்தரும் சொல்ற உரிமை கொண்டாடுறாங்க. ஒரு ஆம்பளைய உமா சொல்ற ஏண்டமா, வைஃப் சொல்வா ஏண்ட மாப்பிள்ள, தாத்தா சொல்வா ஏண்ட தம்பி, அப்ப எல்லாரும் அவங்க அப்படித்தான். கொஞ்சம் முன்பின்னா பிரச்சனை உண்டா? அப்ப இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போற வெளப்பம் ஒரு மாப்பிள்ளைக்கு இருக்கும். இல்லைன்னா டிவோர்ஸ் தான் கணக்கு இல்லாம நடக்கும். மேலான கண்ணியமான சோதர்களே, பெரியவர்களே, அதனால எங்கள்கிட்ட திருத்தங்கள் வர வேண்டும். இன்றைக்கு முஸ்லீம்கள் ஏண்டா அவங்க இன்றைக்கு காட்டே இல்லாத ஒரு ஜாதியா போச்சு மக்களுக்கு. முந்தி முஸ்லீம்கள் தான் இஸ்லாம் தான் நல்ல மார்க்கம் என்று விளங்கி நான் எங்கட செயலால. இன்றைக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வரேன், எத்தனையோ இடத்துல அன்றைக்கு ஒரு சகோதர வாலிபர் இஸ்லா ஏற்றுக்கொண்டார், போலீஸ்ல அதை அவர் பதிவு செய்யறதுக்காக போய் போனார், போலீஸ்ல கேட்டாங்களாம். அவர் என்கிட்ட சொல்றார், என்கிட்ட கேட்டாங்க உனக்கு வேறொரு மார்க்கம் உண்டு கிடைக்க இல்லையான்னு கேட்டாங்க. வேறொரு மார்க்கம் உண்டு கிடைக்க இல்லையா? நீ போயிட்டும் போயிட்டும் இந்த மார்க்கத்தையும் இதுக்கா போன? இதுக்கு காரணம் யாருமேலான்னு சொல்லி நாங்க தான், எங்களோட செயல் தான் காரணம். அவங்க சொல்லிருக்கணும், நீ மார்க்கத்தை விட்டுட்டு போனால் ஒரு நல்ல மார்க்கத்துக்கு போனாய் அப்பா, நல்ல ஒரு மார்க்கத்துக்கு போனாய் என்று சொல்றதுக்கு பதிலாக இன்றைக்கு இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை எங்களோட செயலால தான் மேலான். எங்கட அவங்க தான் எல்லாம் லீடர் மாற இமாம்கள் ஆகிக்கிறாங்க. சாமான்கள் இறக்குறதுல மாற்றமான பாவமான ஹராமான சாமான்களை கொண்டு வரத்துல நாங்க தான் இமாம்கள். கொலையில இமாம்கள் நாங்க, கொலை சர்வசாதாரணம். அல்லாட பயம் அச்சம் இல்லாம போச்சு. இன்னைக்கு இப்ப என்ன நைட் கிளப் எல்லாம் ஆள் இல்லையா? நைட் கிளப் இல்ல, இந்த கேசினோல எல்லாம் மிச்சம் குறவா நோம்பு மாசத்துல. இந்த எல்லா பெரியாரும் பள்ளியில இப்ப எல்லாரும் நோம்புலையும் துவாலையும் தொழுகையிலையும் இருக்கிறாங்க. நோம்பு முடிகிறத்தோடு இந்த டியூப்ல காத்து விட்ட மாதிரி எல்லாம் அப்படியே சூசன் போயிட்டும். அதுக்கு பிறகு இனி மறப்பாயினும் பழைய நிலம், அல்லாஹ் மன்னிக்கும். இதுதான் வளம கூத்து.